படிப்புன்ற விஷயத்துல நிறைய குழந்தைங்க சூசைடு தப்பான இதுல போகுது. அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். நான் சொன்னது என்னன்னா, எல்லாரும் டாக்டர் ஆனா யார் வந்து கம்பவுண்டர் வேலை பாக்குறது? எல்லாரும் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும் இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிக் பாஸ் எல்லாம் பாக்கறது இல்ல. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து எனக்கு வியூல வந்தனாலதான் இதை பத்தி நான் வீடியோ பண்றேன். ஏன் அதை வியூல வந்தனால நான் வீடியோ பண்றேன் அப்படின்னா, உள்ளுக்குள் போய் கமெண்ட் செக்ஷன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பசங்களும் சின்ன பசங்க, நான் போய் ப்ரொஃபைல் செக் பண்ண, ப்ரொஃபைல் செக் பண்ணது எல்லாம் குட்டி குஞ்சான்ஸா இருக்காங்க, எல்லாருமே உள்ள ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தப்பான புரிதலுக்கு போய் நிறைய பேர்ட்ட போய் பீப்பிள்ஸ் போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா ரீச் ஆயிடுச்சு வீடியோ பயங்கரமா. ஸோ இது வந்து தப்பான ஒரு, நிறைய பீப்புள்ஸை தப்பாக வழி நடத்துறதுக்கான ஒரு வீடியோ அது அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாலு பேராவது இந்த பசங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியறது இல்லை, ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பொண்ணும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்களுக்கு சினி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அம்மா இவங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரீஸ், அவங்கெல்லாம் ஆல்ரெடி பயங்கரமாக சுத்தி சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு படிப்பு தேவை கிடையாது. நம்ம பிக் பாஸ் அந்த பர்சனல் பொண்ணு அப்படிங்கிறதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிருச்சு, அந்த கிளிப்பாக மட்டும் தான் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த கிளிப்பை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த கிளிப்பில் சொன்ன மாதிரி, உனக்கு படிப்பு வரலைன்னா படிக்காத, உன்னால முடியலன்னா பண்ணாத அப்படிங்கிறதுக்கு, அந்த பொண்ணு அதுலேயே சொன்ன மாதிரி படித்தாதான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன் காமராஜர் இருக்காங்க, சச்சின், விஜய் இவங்கெல்லாம் காலேஜெல்லாம் போகவே கிடையாது. ஏன் கலைஞர், கருணாநிதி எத்தனையோ பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் படிக்காமே பெரிய ஆள் ஆனவங்க தான். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் கூட படித்தவங்க, படிக்காதவங்க பெரிய ஆள் ஆனவங்க இருக்காங்க. பட் லட்சக்கணக்காரன் பேர் படித்தவங்க தான் நல்ல நிலைமையில் இருக்காங்க. படிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது பணக்காரங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், பட் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இந்த பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு சொத்தே அந்த ஸ்டடீஸ் மட்டும்தான். ஃபஸ்ட் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்டடீஸ் வந்து கஷ்டம்தான், இல்லைன்னுலாம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க, அதாவது உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதி அந்த லெவலுக்காக நம்ம வந்து 12th வரைக்கும் எக்ஸாம் ஆகணும், நம்மளோட சிலபஸ் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு படிப்பு வரலையா, வரல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு 35 மார்க்ஸ் தானே பாஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ அந்த 35 மார்க்ஸ் அளவுக்கு பாஸ் ஆனால் படித்தா போதும், நீங்கள் அந்த 12th முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டியாக வந்திருக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு சுத்தமாக புரியாது. உங்களுக்கு வாழ்க்கைங்கிற புரியும் போது ஒரு 18-20 வயசு தாண்டும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது, இதுதான் லைஃபு, ஸோ இப்படி தான் நம்ம இருக்கணும், இந்த இடத்துல நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு இடத்துல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே படித்த டாக்டராக யார் கம்பவுண்டர் ஆகிறது, யார் கம்பவுண்டர் ஆகிறது அப்படின்னா, இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாடலில் தான் இருக்குது. சர்வைவல் ஆஃப் யார் பெரிய பணக்கார், யாருக்கு வந்து பலம் இருக்கோ அவன் மேலே போனால், பலம் இல்லாதவன் கீழே போனோம் அப்படிங்கிறதால எந்த விதமான இதுவும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்களுக்கு நிறைய பேரோட தாட்ஸே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் படிச்சுட்டா யார் கார், எல்லாரும் படித்து பெரிய ஆளாகி கார் வாங்கிட்டா யார் கார் கதவை திறக்கிறது, யார் கார் டிரைவராக போகிறது இப்படிங்கிறது ஒரு தாட். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு தாட்டு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் படிக்கணும். படிக்கணுங்கிறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் டிகிரி முடிச்சு நீங்கள் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாதான் நம்ம வந்து 4 பேர் டெய்லி ஸ்கூல் போவோம், டீச்சர்ஸை பார்ப்போம், ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கன்வர்சேஷன் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட இப்படி பேசணும், இவங்ககிட்ட இப்படி பேசக்கூடாது, இந்த இடத்துல இப்படி நடக்கணும், இந்த இடத்துல இப்படி நடக்கக்கூடாது, பொறுமைன்னா என்ன, அமைதினா என்ன, எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியும். ஒரு காமன் சென்ஸ், ஒரு பேசிக் சென்ஸு, பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸே நம்மளுக்கு ஸ்கூலில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது கூட கற்றுக்க முடியல அப்படின்னா நம்ம வெளியே போய் நம்ம என்ன பண்ணுவோம்? 12th கூட முடிக்கல அப்படின்னா வெளியே போய் இந்த பாதி பேர் இந்த திருடுறவங்க, கஞ்சா கடத்துறவங்க, செயின் ஸ்னாச்சிங், கொலை கொள்ளை எல்லாம் பண்ணுறவங்க 50-80% படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 20% அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்னால, தப்பான வழியில் போனனால படித்தவங்க தப்பாக போயிருக்கலாம். பட் பாதி பேர் அவங்கள படிக்கிறதுக்கோ படிச்சு முடிக்காமல் அவங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையே இல்லாதனால தான் தப்பான வழியை போய் தேடி போகிறது. ஸோ என்ன அப்படின்னா, படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கஷ்டம் தான், எது நீட் எக்ஸாமோ இல்லை வேற ஏதாவது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோம்னா அதுதான் கஷ்டம். 12th வரைக்கும் நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு படிப்பு பெருசாக வரல அப்படின்னா, அந்த ஸ்கூல் காலேஜஸில் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உங்களுக்கு எது, எந்த வழி உங்களுக்கு கரெக்டான வழி, உங்களோட கோல் என்ன,
உங்களுக்கு இதுதான் செட் ஆகும், என்னோட டேலண்ட் இதுதான், ஸோ இதில் நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு முடிவெடுக்கிற வாய்ப்பே ஸ்கூல்ல தான் கிடைக்கும். நீ முடிவெடுக்கிற வாய்ப்பே அங்கே கிடைக்கல, எங்க போய் அந்த வாய்ப்பை தேட முடியும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம ஏதாவது சின்ன பசங்க இப்போ 8th 10th படிக்கிறாங்க, சுத்தமாக படிப்பு வரல, படிப்பு வரலங்கும் போது அந்த ஸ்கூல்ல வந்து ஏதோ ஃபுட்பால் மேட்ச்ல ஃபுட்பாலில் வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களோட கோல் வந்து ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலில் வந்து நீ அடுத்தடுத்து நம்ம லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஸ்கூல்லே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிட்டு போவோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பாஸ், உன்னால் பாஸ் ஆகிற அளவுக்கு படித்தா போதும், நம்மளுக்கு அதுக்கு தகுந்த நாலேஜ் வளர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உன்னால் அதுலேயே கண்டினியூ பண்ண முடிஞ்சா காலேஜ் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அந்த 12th முடிக்கும் போது தான் நம்மளுக்கான பேசிக்கே அந்த பேசிக்கான மெச்சூரிட்டி லெவல் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உன் லைஃபை நீ சூஸ் பண்ண போகிறோம். நீ சூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நீ வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்ப. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓன் டிபெண்டில் இருக்கும். இந்தியா மட்டும்தான் பெற்றவங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க. நம்ம 25-26 வயசு ஆகியுமே அவங்க நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை நம்பி தான் நிறைய பசங்க இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல நிறைய கண்ட்ரீஸில் 16 ஏஜை டச் பண்ண அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கு மேலே அவங்களோட ஓன் தான். இதுதான் வந்து ஃபாரின். அதே மாதிரி நிலைமை இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் பாதி பேர் வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் தான் இருப்பாங்க பசங்க. பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் 90% ஆஃப் பசங்க தான் பசங்கனால இங்கே தான் இந்தியாவில் உயிர் வாழவே முடியாது, அந்த லட்சணங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஸ்டடீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்மளை பெற்றவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி யார் வேணால் நம்மளை கைவிட்டுடலாம், ஆனால் அந்த படிப்பு மட்டும் கைவிடவே விடாது. 12th முடிங்க, 12th முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான வழி என்ன அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்கள், அந்த 12th கூட படிக்க முடியலாத அளவுக்கு அந்த எக்ஸாம் சொன்னால் அவ்வளோ கஷ்டமானது கிடையாது. இப்போ அட்லீஸ்ட் அது படித்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருது அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் படிக்காதவங்க சப்போர்ட் பண்ணலாம், பட் எல்லாருக்குமே படிக்கல அப்படின்னா எல்லாருமே பெரியாள் ஆக முடியாது. லட்சக்கணக்கில் படித்தவங்க தான் பெரியாள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் தான் படிக்காதவங்க பெரியாளாக இருப்பாங்க. உனக்கு பணம் இருக்குது, உங்கள்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா அது படிக்கிறது படிக்காதது உன்னோட விருப்பம். இது மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு அண்ட் வந்து நம்மளுக்கு வருமானமே இல்லாதவங்களுக்கான சொத்தே படிப்பு மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் 12th முடிக்கிற வழியை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.